ஆஸ்கர் விருது வழங்கும் விழா 2022 உலகத்தில் உள்ள ஒப்பற்ற கலைஞர்கள் அனைவரும் அங்கீகாரத்திற்காக காத்திருந்த தருணம். கருப்பினத்தவன் வில் ஸ்மித் குடும்பத்துடன் அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்வு அரங்கேறிய நிமிடங்கள். ஏற்கனவே வில் ஸ்மித்தை அவமானப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட ஸ்கிரிப்டா அது. உலகத்தில் உள்ள அத்துணை கருப்பினத்தவர்களும் கண்ணீர் வடித்த நிமிடங்கள். தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வரக்கூடிய கருப்பினத்தவர்களின் கண்ணீர் கதை இது. பிரசாத் சிக்னேச்சர். உனக்கு திறமை இருக்கலாம், தகுதி இருக்கலாம், ஆனா நீ கருப்பினத்தவன் தானே. அப்போ உன்னை நான் கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், உன்னைய பாடி ஷேமிங் பண்ணுவேன். உனக்காக போராட்ட களத்துல 1000 பேர் வந்தா கூட அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டேன். உன்னைய கொலை பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன், தொடர்ந்து அது தப்பு அப்படிங்கிறத உணரவும் மாட்டேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து உதித்து அது தொடர்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் வெள்ளத்தோலை வரமாக வாங்கி பிறந்தவங்க. இந்த வெள்ளைக்காரனுடைய அந்த கேவலமான சிந்தனை அப்படிங்கிறது சமீப காலமாக கருப்பினத்தவனுடைய மைண்டுக்குள்ளேயும் புகுந்து இன்னொரு கருப்பினத்தவனை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் தொடர்ந்து உலகத்தில் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் ஆஸ்கர் விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலையும் நடந்திருக்கு. அதிகாலை 5 மணி, எல்லாருக்குமே நல்ல விடியலாக தொடங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஆஸ்கர் விருது வழங்கக்கூடிய நிகழ்வு. அதில் உலகத்தினுடைய தலை சிறந்த நடிகர் டைரக்டராக இருக்கக்கூடிய வில் ஸ்மித் தன்னுடைய குடும்பத்தோடு போய் கலந்துக்கிறார். வில் ஸ்மித் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கு 53 வயசு, ஆனால் இன்னமும் யூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் தான் சொந்தக்காரர். ஐம் ஆல்சோ வில் ஸ்மித்தோட ஃபேன். வில் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஐரோபட்டு, அதுக்கப்புறம் அல்லாவுதீன், ஐம் லெஜெண்ட் உள்ளிட்ட ஏகப்பட்ட நல்ல படங்களை மக்களுக்காக கொடுத்தவர், தன்னுடைய ரசிகர்களுக்காக கொடுத்தவர். ஒரு நல்ல கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு அப்படிங்கிறது அவனுடைய ரசிகர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்கள் தான். இவ்வளவு காலமாக வந்து நம்மூர் இளையராஜா முதற்கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வில் ஸ்மித்துக்கும் அந்த கைத்தட்டல்கள் தான் பெரிய அளவில் வரமாக இருந்தது. அதுதான் அவங்கள தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி அவருக்கு ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக, ரெட்டிப்பு மகிழ்ச்சியோட ஆஸ்கர் அவார்டை வாங்கிறதுக்காக குடும்பத்தோடு போய் உக்காந்துருக்கார். யாருக்குமே தன்னுடைய மனைவியை கேவலப்படுத்தினா பிடிக்காது. அது தமிழனாக இருந்தான்னு அமெரிக்காக்காரனாக இருந்தானே. ஓ, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டப் காமெடியன் கிறிஸ் ராக் தொடர்ந்து காமெடி அப்படிங்கிற பேரில் வில் ஸ்மித்தினுடைய மனைவியை அவங்களுடைய தலையை விமர்சனம் பண்ணி மொட்டைத்தலையோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை கொடுக்குறாரு. அதுவும் அவங்க நடித்த ஜிஐ ஜான் அப்படிங்கிற அந்த படம் தொடர்பான விஷயங்களை குறிப்பிட்டு அதில் நீங்கள் நடிக்கிறீங்க, அதுலேயும் இதே மாதிரியான மொட்டைத்தலையோடு தான் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணுறாரு. இதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருக்காரு வில் ஸ்மித். ஒரு கட்டத்தில் கோபம் தலைக்கு ஏறி அதே சிரிப்பான முகத்தோடையே மேடையேறாரு. அவார்டு வாங்குறதுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கக்கூடிய கிறிஸ் ராக்கோட கன்னத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் பொலீர்னு அறப்புறையும் அறையிற சத்தம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு வரைக்கும் கேட்குது. நான் அப்படி அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுதாரிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ஸ்டாண்டப் காமெடியனுங்கிறதுனால இப்படியே சமாளிச்சிட்டப்பில் நம்ம கிறிஸ் ராக் அரைஞ்சிட்டு வந்து உக்காந்த ஸ்மித் வந்து இன்னொரு தடவை என்னுடைய மனைவியை பற்றி பேசினேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் ஒதுக்குறாரு. நீ வந்து என்னுடைய மனைவியை பற்றி இனிமேல் வாயிலிருந்து வார்த்தையெல்லாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை முத கொண்டு பதிவு பண்ணி பேசுகிறாரு. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே செய்யக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஆஸ்கர் விருது வழங்கக்கூடிய நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு காட்சி அரங்கேறுறது அப்படிங்கிறது உலகத்திலேயே இதுதான் முத தடவை. நிறையா தடவை வந்து பார்த்திங்கன்னா கருப்பினத்தவர்களும் ஆஸ்கர் விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு கருப்பினத்தவர் இன்னொரு கருப்பினத்தவரை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒரு முக்கியமான மேடையில் நடந்த நிகழ்வாக பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்கர் விருது அவருக்கு கொடுக்கப்படுது வில் ஸ்மித்துக்கு. அப்போது கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்கிறாரு. ஐம் வெரி சாரி அப்படின்னு அவர் யார் யார்கிட்டலாம் மன்னிப்பு கேட்குறாருன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட கேட்குறாரு, அகாடமிகிட்ட கேட்குறாரு. கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ராக்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கல. ரொம்ப முக்கியமான விஷயம், தான் செஞ்சது சரிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகன் ஒரு டைரக்டர். ஏன் அப்படின்னா கத்தியை எடுத்து குத்துறவனை விட அதுக்கு முன்னாடி அந்த செயலை
செய்கிறதுக்கு தூண்னா பாருங்களா, அவன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறது. அதெல்லாம் தாண்டி அந்த வில் ஸ்மித் சொன்ன வார்த்தை, அழுதுகிட்டே அந்த மேடையில் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை, இது நான் என்னுடைய மக்களுக்காக வாங்குகிறேன், என்னுடைய படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுக்காக வாங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி வந்து நம்முடைய ஏஆர் ரகுமான் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி வில் ஸ்மித் அங்கே போய் நின்றுட்டு என்னுடைய மக்களுக்காக தான் இந்த அவார்டை வாங்கியிருக்கேன். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜடா ஸ்மித்து ரொம்ப சிரிச்சிட்டே சைலண்டாக தான் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி, இவ்வளோ பெரிய மேடையில் என்னை அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம், இன்னொருத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஜடா ஸ்மித்தை பொறுத்தளவில் அவங்க ஏற்கனவே வந்து அலோஃபிசி அப்படிங்கிற ஒரு நோயால் தான் அவங்களுக்கு முடி கொட்டுதல் நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய அந்த மொட்டைத்தலையை விமர்சனம் பண்ணுது அப்படிங்கிறது வில் ஸ்மித்துக்கு பெரிய அளவிலான ஒரு ஆச்சரியம். இது யதார்த்தமாக நடந்த நிகழ்வுனாலும் என்னுடைய இனத்தவனே என்னை காயப்படுத்திட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார் வில் ஸ்மித். அது மேடையிலேயே தெரிஞ்சது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் கிங் ரிச்சர்ட் அப்படிங்கிற அந்த படத்தில் நடித்ததுக்காக அவருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடச்சிது. அது வந்து செரினா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் அவங்களுடைய கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். ஸோ கருப்பினத்தவர்களுக்காக தான் அவர் நடிச்சிருக்காரு, அதே கருப்பினத்தவர்களுக்காக தான் அந்த விருது கொடுக்கப்படுது. அதில் கருப்பினத்தவன் ஒருத்தன் தான் அந்த விருதை வாங்குகிறான். அந்த விருதுக்கு சொந்தக்காரனாக வாழ்த்து பேச வேண்டிய அதே இன்னொரு கருப்பினத்தவன் இந்த கருப்பினத்தவனுடைய குடும்பத்தை கேவலப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட மனநிலையை விதித்தது எதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு ஏகாதிபத்தியத்துக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சம்மந்தம் இருக்குது. இன்றைக்கி உலக அளவில் யாராவது கருப்பு ஆகிறதுக்காக மேக்கப் போட்டுக்கிறாங்களா, கருப்பு ஆகிறதுக்காக நம்ம ஃபேரன் ஒளி தடவிக்கிறோமா, கருப்பாக நம்ம உடம்பை மாற்றுறதுக்காகவா நம்ம அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வெள்ளை அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே அழகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை உருவாக்கிருச்சு. இன்றைக்கி டிவி மீடியாக்கள் உள்ளிட்ட எல்லா விளங்குபவர்களுமே வெள்ளையாக இருக்கிறவனை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்களே தவிர கருப்பாக இருக்கிறவனுடைய சதவீதம் அப்படிங்கிறது 1/100 தான் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இருக்கிற ரெக்கார்டு. அமெரிக்காவை பொறுத்தளவில் 12% கருப்பினத்தவர்கள் இருக்காங்க. அதில் 33% சிறைவாசிகளை பொறுத்தளவில் 33% பேர் கருப்பினத்தவர்கள் இருக்காங்க. இப்படி கருப்பினத்தவர்களை மையமாக வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. கருப்பினத்தவர்களை கேவலப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது தொடர்ந்து அமெரிக்காவில் நடந்த வண்ணியமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஃப்ளாய்டு, ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர், அவரை வந்து ஒரு வெள்ளைத்தோல் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கழுத்தலையே மிதித்து கொலை பண்ணான். ஐ காண்ட் ப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு கதறக்கூடிய அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டோட சத்தம் வந்து இன்னமும் மீடியாக்கள் தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு தான் இருக்குது. அவருக்கான நியாயம் அப்படிங்கிறது கிடைக்கப்படலை. அப்போது அமெரிக்க அதிபராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப். தொடர்ந்து அதை வச்சு அரசியல் பண்ண முயற்சித்தாரு ட்ரம்ப். வெள்ளைத்தோல் இருக்கிறவங்களுடைய அந்த ஓட்டுகளை பூரா வாங்குறதுக்கு கருப்பினத்தவனே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான முழக்கங்கள்லாம் தொடர்ந்து அமெரிக்காவில் அந்த டயத்தில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்காக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அதை பற்றி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. மார்ட்டின் லூதர் கிங் உள்ளிட்ட பல தலைவர்கள் போராட்டம் பண்ண களம் அது. கருப்பினத்தவர்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். செருப்பு தச்சவன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக போய் உட்கார்ந்தார் ஆபிரகாம் லிங்கன், அவரும் கருப்பினத்தவர் தான். வாய்ப்புகள்ங்கிறது எல்லாருக்குமே இங்கே சரிசமமாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் சமூகத்தினுடைய நீதி. அது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு மட்டும் 7வது பொருத்தம் தான். அமெரிக்கா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பினத்தவனாக அடிமையாக தான் பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சிந்தனை, பார்ப்பன சிந்தனை, வெறும் 3% 97% மக்களை வந்து ஆளணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது அந்த வெள்ளைத்தோளில் நான் இருக்கேன் அப்படிங்கிற காரணத்தினால தான். நான் கருப்பன் தான் அப்படிங்கு சொல்லிக்கிறதுல இங்கே யாருக்கும் பெருமை கிடையாது. ஆனால் நான் சொல்லுவேன், நான் கருப்பன் தான் அப்படின்னு, நான் தமிழன், நான் கருப்பேன் அப்படின்னு. நம்ம நிறத்து மேலேயும், நம்ம தோல் மேலேயும், நம்ம இனத்து மேலேயும் நமக்கு இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறது என்றைக்கு குறையுதோ அன்னைக்கு நீ அடிமையாக மாறிடுவ அப்படிங்கிறது. இந்த பதிவை இவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் பார்த்துட்ருப்பீங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வில் ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கருப்பினத்தவர்களுக்கும் ஏற்பட்ட அவமானமாக தான் பார்க்கப்படுது. அப்படி ஒரு பாடி ஷேமிங் பண்ணக்கூடிய காட்சியை வந்து அதை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கும்போது மற்றவங்க எல்லாருமே சிரித்து ரசிக்க தானே செஞ்சாங்க. ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஒரு ஆங்கிலேயராக இருக்கட்டும், ஒரு வெளிநாட்டவராக இருக்கட்டும்,
தன்னுடைய மனைவியும் குடும்பத்தையும் கூப்பிட்டு வராங்க அப்படின்னா, தன்னோட மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு போய் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு, இது என்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது, என் குடும்பத்துக்காக தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எவ்வளோ ஒரு கற்பனையோடு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவிடு புளி ஆக்கி இன்றைக்கி வில் ஸ்மித்தினுடைய குடும்பம் வந்து ஒரு அவமான சின்னமாக தானே அந்த இடத்துல ஆஸ்கர் வழங்கக்கூடிய விருது வழங்குகிற விழாவில் விருது வாங்கினவனையே அவமானப்படுத்தின நிகழ்வு அப்படிங்கிறது அந்த ஆஸ்கர் அவார்டு நிகழ்வில் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆஸ்கர் அவார்டு 2022 அப்படிங்கிறதுல ஒரு காமெடியனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், ஸ்டாண்டப் காமெடியனுக்கு. அந்த ஸ்கிரிப்ட் யார் ரெடி பண்ணுது? ஸோ வில் ஸ்மித்துக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். வில் ஸ்மித்தினுடைய மனைவி ஜடாவை கண்டிப்பாக வந்து அந்த கிறிஸ் ராக்குக்கும் நல்லா தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, அது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தான் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் இணைய பொறுத்தளவில் நிலைப்பாடு. அது உண்மையாக பொய்யானு தெரியாது. ஆனால் உலகெங்கும் இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்களுக்கு எதிராக தான் இந்த நிகழ்வை வந்து என்னால் பார்க்க முடியுது. டல் ப்ரவுன் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் பெரிய அளவிலான பேசப்படக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் வந்து வெள்ளைக்கார ஒருத்தனை அடிச்சுக்கிட்டார். வெள்ளைக்காரங்க கருப்பினத்தவரை கொலை கூட பண்ணலாம், ஆனால் ஒரு வெள்ளைக்காரனை கருப்பினத்தவன் அடித்தான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் சிறையில் அடைக்கப்படுறாரு. ஆனால் வெள்ளைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வெளியில் விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட மேயர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. மேயரை சுட்டு கொலை பண்ணுறாங்க, அவரை வெளியில் விடு அப்படிங்கிறாங்க. வெளியில் வந்த அந்த டல் ப்ரவுனை சுட்டு கொலை பண்ணுறாங்க வெள்ளத்தோல்காரங்க. சுட்டு கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் இனிமேல் வெள்ளத்தோளாக இருக்கக்கூடிய எங்களை எதுக்கிறதுக்கு எவனுக்குமே தைரியம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய உடம்பு பிளவு படுற வரைக்கும் சுட்டு கொலை பண்ணுறாங்க. உடம்பு துண்டு துண்டாக போகுது, சுட்டு சுட்டு. இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் அமெரிக்காவில் அரங்கேறியிருக்கு. தொடர்ந்து போர்ச்சுகீசியர்கள், யூதர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பினத்தவர்கள் மேலே பெரிய அளவில் காட்டமாக தான் இருந்தாங்க. தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணார். ஆனால் அந்த கருப்பினத்தவன் அப்படிங்கிற அவன் அந்த நிறத்து மேலே இருக்கக்கூடிய வெறி அப்படிங்கிறது இந்த வெள்ளைக்கார துறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தெரில அந்த கோவம் இன்ன வரைக்கும் தனியில். இன்னமும் நம்மளை அடிமையாக தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. அந்த அடிமை மனப்பான்மை இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து நீ கருப்பாக இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்மளை நோக்கி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிகப்பாக இருந்தால் தான் அழகு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் முகச்சாயம் உள்ளிட்ட ஃபேஷியல் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் சிகப்பாக்குறதுக்கான முயற்சிகள் மட்டுமே இங்கே எடுக்கப்படுது. இன்றைக்கி ஆஸ்கர் அவார்டு 2022 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு குடும்பத்துக்கு நேர்ந்த அவமானமாக நான் பார்க்கல, ஒட்டுமொத்த கருப்பினத்துக்கும் ஏற்பட்ட அவமானமாக தான் நான் பார்க்குறேன். கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது இதுதான் போல். ஸோ கருப்பாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது நீங்களும், வெள்ளைத்தோல் அப்படிங்கிற அந்த கெத்தாய சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த நிற பாகுபாடு அப்படிங்கிறத அவங்களுடைய மனசை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய மனசை மாற்றிக்கிட்டு நான் உயர்ந்தவன் தான் அப்படிங்கிற எண்ணப்பாடு நமக்குள்ளே என்றைக்கு வருதோ அப்போ தான் அந்த தாழ்வு மனப்பான்மை உடையும். ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது, நம்ம எல்லாருமே திறமையானவங்க தான். ஆனால் அந்த அவார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது. அந்த விழுந்த அறை அப்படிங்கிறது ஒரு கருப்பினத்தவனுக்கு விழுந்த அறை இல்லை, ஒரு வெள்ளைத்தோளை வரமாக வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு வெள்ளையர்களுக்கும் விழுந்த அடி தான் வில் ஸ்மித் கொடுத்த அடி. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.